இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா? நான் வந்து 100 கிராம் ரவை எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உப்பு எண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து சுடுதண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடாகவே ஊற்றுங்க, ஆற வச்சு ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 100 கிராம் ரவைக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் தண்ணி தேவைப்படுது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து 10 நிமிஷம் நமக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேக வச்சுடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசிச்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிய பிசைஞ்சிடுங்க. இல்லைனா நீங்கள் திருகி போட்டு கூட பிசைஞ்சிடுங்க. பாருங்கம்மா, உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய்த்தூள், மாங்காய்த்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கினா கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, நம்ம வந்து ரவை மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரவை உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடணும். தண்ணியெலாம் சேர்க்காதீங்கம்மா, நல்லா கெட்டியாக இருக்கணும். கையில் வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா ரோல் ஆகிடும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நீளமாக பண்ணிக்கோங்க. பிளேட்டில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது திரியாமல் இருக்கும். இதே போல் ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணி வச்சுங்கம்மா. பாருங்கம்மா, பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ வந்து இது எண்ணெயில் சேர்த்துடலாம். முள்ள சேருங்க. சேர்க்கும் போது ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டோமா, அடுப்பு தீ வந்து கொஞ்சம் மீடியமான அளவில் வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடணும். ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிம்மா.